அதிமுக பாஜக கூட்டணி விலகலாம் நீங்க சேருவீங்களா அதிமுக? திருவாரூரில் இன்று கலைஞர் கோட்டம் திறப்பு விழா நடைபெறுகிறது. தயாலம்மாள் அறக்கட்டளையின் சார்பில் கட்டப்பட்டிருக்கிற கலைஞர் கோட்டத்தை பீகார் முதல்வர் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்கள் திறந்து வைக்கிறார். அங்கு கட்டப்பட்டுள்ள நூலகத்தை பீகார் துணை முதல்வர் தேஜஸ்வி திறந்து வைக்க இருக்கிறார். கலைஞருடைய சிலையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்விலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நானும் பங்கேற்க இருக்கிறேன். இந்த விழா வெற்றிகரமாக அமைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 23ஆம் தேதி பீகாரில் நிதிஷ்குமார் அவர்களின் தலைமையில் பாஜக எதிர்ப்பு அரசியல் கட்சி தலைவர்களின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற இருக்கிறது. நடைபெறவுள்ள 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான வியூகங்களை வரையறுப்பதற்கு எதிர்க்கட்சிகள் சிதறிப்போகாமல் ஒருங்கிணைக்கப்படுவதற்கு உத்திகளை வகுப்பதற்கான ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதல்வர் பங்கேற்பது சிறப்புக்குரியது. தொடர்ந்து அவர் எதிர்க்கட்சிகளையெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற கருத்தை முன்மொழிந்து வருகிறார், வலியுறுத்தி வருகிறார். அவருடைய நடவடிக்கைகளை முடக்க வேண்டும், எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைய விடாமல் தடுக்க வேண்டும், அவர்களை சிதறடிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு மோடி அரசு செயல்பட்டு வருகிறது. அதன் விளைவாகத்தான் அமலாக்கத்துறையினரை ஏவி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை 18 மணி நேரம் விசாரணை என்ற பெயரால் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அவரை கைது செய்திருக்கிறார்கள். சட்டப்படியான நடவடிக்கை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டே தமது அரசியல் உள்நோக்கத்துடன் கூடிய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்பது பாஜகவினரின் மோடி தலைமையிலான ஆட்சியாளர்களின் தொடர் அணுகுமுறையாக வாடிக்கையான ஒரு அணுகுமுறையாக இருந்து வருகிறது. என்றாலும் கூட அதை பற்றி பொருட்படுத்தாமல் எதையும் எதிர்கொள்வோம், இத்தகைய அச்சுறுத்தலுக்கு நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று உறுதிபூண்டு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் காங்கிரஸ் இடதுசாரிகள் மற்றும் இதர பாஜக எதிர்ப்பு அரசியல் கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைப்பதிலே அவர் ஆர்வம் காட்டுகிறார், முனைந்து செயல்படுகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முயற்சிக்கு முனைப்புக்கு உற்ற துணையாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மணிப்பூரில் மிக மோசமான வன்முறை வெறியாட்டம் தலைவிரித்தாடுகிறது. அங்குள்ள பழங்குடி இனத்தினரை அமைதியாகவும் சமூக நல்லிணக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை இந்துக்கள் என்றும் கிறித்தவர்கள் என்றும் பாகுபாடை ஏற்படுத்தி அவர்களுக்கிடையிலே கடுமையான மோதலை ஏற்படுத்தியது பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளின் வெறுப்பு அரசியல்தான் காரணமாகும். இவர்கள் மணிப்பூரிலே அடியெடுத்து வைத்ததால் இன்றைக்கு மணிப்பூர் பற்றி எரிகிறது. அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஏழை எளிய மக்கள் மாநிலம் விட்டு மாநிலம் புலம்பெயர்ந்து ஓடும் நிலை, அகதிகளாக தஞ்சம் புகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அரசின் துணையோடு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமூக பிரிவினராக இருக்கிற மெய்டி சமூகம் 10,000-க்கும் மேற்பட்டவர்கள் மிசோரத்திற்கு அடைக்கலம் புகுந்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார், யோகா செய்யுங்கள் என்று அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிறார். நாட்டின் ஒரு பகுதி தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிற நிலையில் அவருடைய அணுகுமுறை மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது.
சகிக்க முடியாததாக இருக்கிறது. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. மணிப்பூர் மக்களை பாதுகாப்பதற்கு, அங்கே சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு எதிர்கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும். நாளை மறுநாள் 2 நாட்களுக்கு பின்னர் நடைபெற இருக்கிற எதிர்கட்சிகளின் கலந்தாய்வு கூட்டத்திலும் இதனை விவாதிக்க வேண்டும். இது குறித்து நல்ல முடிவை மேற்கொள்ள வேண்டும் என்று பாஜக எதிர்ப்பு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள புளியாண்டப்பட்டி கிராமத்தை சார்ந்த குறவர் சமூகத்தை சார்ந்த ஐயப்பன் என்பவரை ஆந்திர பிரதேசம் சித்தூர் காவல் நிலையத்தை சார்ந்தவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். என்ன வழக்கில் கைது செய்கிறீர்கள், ஏன் கைது செய்கிறீர்கள் என்று தட்டி கேட்டதற்காக அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவரையுமே கைது செய்து ஒரு வார காலம் அவர்கள் சட்டவிரோதமாக அடைத்து வைத்து குரூரமான முறையிலே சித்திரவதை செய்திருக்கிறார்கள். பெண்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத அளவுக்கு வன்கொடுமைகளை அதிகாரிகள் செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளின் தலையீட்டின் பின்னர் சிலர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் இருவர் மீட்கப்படவில்லை என்ற தகவல் வந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்தி அனைவரையும் மீட்க வேண்டும். அவர்கள் மீதான நடவடிக்கைகளை ரத்து செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கக்கூடிய வகையிலே சட்டப்பூர்வமான உதவிகளை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. இதனை கண்டித்து ஆந்திர பிரதேச விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சித்தூரில் வருகிற 26ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். பன்ருட்டி அருகே தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 10க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஏராளமானவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. உயிரிழந்த குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயம்பட்ட அனைவரும் நலம் பெற வேண்டும். அரசு அவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாஜக எலெக்ஷன் முன்கூட்டியே வர்றதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கு, நீங்கள் எந்த அளவில் ஏற்பாடு? அது வதந்தியாகத்தான் இருக்கும். முன்கூட்டியாக தேர்தல் வருவதற்கு வாய்ப்பில்லை. உரிய நேரத்தில் தேர்தல் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். சேகர் வந்து தனி கட்சி ஆரம்பித்து 33 இடத்துலையும் போட்டிடுறேன்னு சொல்லி சொல்கிறாரு. நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். அதிமுக பாஜக கூட்டணி விலகினா நீங்கள் சேருவீங்களா அதிமுக? இது ஒரு யூகமான கேள்வி. முதலில் அவர்கள் விலகட்டும். சார், தமிழ்நாட்டில் அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் அரசு அதிகாரிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் அது தன்னியல்பாக நடந்த ஒரு நிகழ்வு. எதுவும் திட்டமிட்டு அதிகாரிகளை யாரும் தாக்கவில்லை. நேரத்தே நிகழ்ச்சியை முடித்து விட்டீர்களே, நான் வருவதற்கு முன்பு தொடங்கிவிட்டீர்களே என்று ஆதங்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி கேட்டிருக்கிறார். அது வாக்குவாதமாக இருக்கிறது. எப்போதும் கூட்டம் நெரிசலாக இருக்கிற ஒரு இடம்தான் அரசியல் கட்சிகளின் மேடை. அந்த மேடையிலே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் அவர் தடுமாறியிருக்கிறார். அவ்வளவுதான், அது திட்டமிட்ட நடவடிக்கையாக தெரியவில்லை. இல்லை, பெரும்பாலுமே எம்பிங்களுக்கு வந்து தகவல் சொல்கிறதுலாம் தென்னாவரசு எம்பி இங்கே திருச்சியிலே சொல்லியிருக்காரு. அரசு விழா எதுவுமே முன்னாடியே தகவல் சொல்ல மாட்டேங்கிறாங்க, லாஸ்ட்டில் தான் தகவல் சொல்கிறாங்க. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். என் தொகுதியில் நம்ம தொகுதியில் அது மாதிரி எதுவும் இல்லை. எனக்கெல்லாம் உரிய தகவல்கள் உரிய நேரம் தொடர்ந்து இப்போ மதுக்கோணத்துக்கு வந்து அதிகம் வந்து உயிர் வந்துட்டே வராங்க. இது அரசு அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உரிய ஆய்வை செய்து எதனால் உயிரிழக்கிறார்கள் என்பதை கண்டறிய வேண்டும். எல்லா இடங்களிலும் மெத்தனால் கலந்த மதுபானம் என்று சொல்ல முடியாது. மரக்காணம், சித்தாமூர் ஆகிய இடங்களில் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு மெத்தனால் கலந்த மது அருந்தியது காரணம் என்று தெரிய வந்திருக்கிறது. ஆனால் திருச்சியிலே அண்மையிலே இந்த வட்டாரத்தில் 2 பேர் உயிரிழந்ததற்கு அவர்களின் உடல் நலம், தனிநபர் உடல் நலிவுதான் காரணம். அதிகமான அளவிலே அவர்கள் மது அருந்தியது
காரணமாக இருக்கலாம் என்று ஆய்விலே சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும். அனைவருக்கும்